السلام عليكم ورحمة الله وبركاته பெண் குழந்தை பிறப்பதற்கான ஒரு அற்புதமான வசீஃபா இது இந்த வசீஃபாவை தாங்கள் செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் பெண் குழந்தை தான் தங்களுக்கு பிறக்கும் இன்ஷா அல்லாஹ் நேரா வசீஃபாவுக்குள்ள போயிடலாம் இப்ப முதல்ல தாங்க சூரத்து ரஅதினுடைய 8வது ஆயத் இந்த ஆயத்தை தாங்க பார்த்துட்டு வாங்க அல்லாஹு யஅலமு மா தஹ்மிலு குல்லு உன்சா வமா தகீதுல் அர்ஹாமு வமா தஸ்தாத் وَكُلُّ شَيْءٍ عِنْدَهُ بِمِقْدَارٍ اللَّهُ يَعْلَمُ مَا تَحْمِلُ كُلُّ أُنْثَى وَمَا تَغِيضُ الْأَرْحَامُ وَمَا تَزْدَادُ وَكُلُّ شَيْءٍ عِنْدَهُ بِمِقْدَارٍ இந்த சூரத்து ரஅதினுடைய 8வது ஆயத்தை தாங்கள் 21 முறை தினசரி ஓதணும் முன்னாடி ஒரு முறை சலவாத் பின்னாடி ஒரு முறை சலவாத் இந்த சூரத்து ரஅதினுடைய 8வது ஆயத்தை தினசரி 21 முறை எத்தனை மாசத்துக்கு 5 மாதங்களுக்கு அவர் அந்த பெண் கர்ப்பிணியான அந்த பெண் தொடர்ந்து ஓதிட்டு வரணும் தினசரி 21 முறை முன்னாடி பின்னாடி ஒவ்வொரு முறை செலவாத் 5 மாதங்களுக்கு தொடர்ந்து ஓதணும் தாங்கள் ஓதி தன் உங்கள் மீது ஊதிக்கொள்ளுங்கள் ஓதுறீங்க உங்க மேல ஊதிக்கிறீங்க அவ்வளவுதான் வயிற்றுல ஊதிக்கிறீங்க தடவிக்கொள்ளுங்க உங்க மேல ஊதிக்கிங்க தொடர்ந்து இதை 5 மாதங்கள் செய்து வரும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக தங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் நடுவில் ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் விடுபட்டுட்டாலும் அதை பற்றி தாங்க கவலைப்படாதீங்க தொடர்ந்து செய்துட்டு வாங்க விடுபடாமல் செய்யுங்கள் அப்படி ஒருவேளை விடுபட்டுருச்சுனாலும் தொடர்ந்து இந்த அமலை செஞ்சுக்கிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் இது போன்ற பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் நடந்த தலைப்பில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சாதியா வெல்ஃபேர் சொசைட்டியில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏழ்மையான இஸ்லாமியர்களுடைய குடும்பங்களுக்கு அவர்களுடைய ஒரு மாதத்திற்கான மளிகையை நம்ம கொடுத்துட்றோம் இதுக்கு முன்னாடி நிறைய நபர்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இதை வந்து பல நபர்கள்ட்டையும் எத்தி வைப்பதின் மூலமாக நிறைய நபர்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் மட்டும்தான் இந்த அமைப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் காரணம் கணவன் இல்லாத குடும்பத்தார்களுக்கு மிகப்பெரிய சிரமம் இருக்கும் அதே போல் சிலருடைய குடும்பங்களில் கணவன்மார்கள் இருப்பாங்க ஆனால் அவங்க ஸ்ட்ரோக்கின் மூலமாக அவங்க வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது மேலும் ஏதாவது திடீர் விபத்துகளின் மூலமாக வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த மாதிரி உள்ள குடும்பங்களுக்கு நம்ம உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் இது உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல வரும் பாருங்க கணவருக்கு திடீர்னு காலில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருச்சு இந்த செய்தி நம்ம வரைக்கும் கொண்டு வந்தாங்க அப்ப நம்ம என்ன செஞ்சோம் ஒரு மாதத்திற்கான அந்த மளிகை பொருட்களை அல்ஹம்துலில்லாஹ் அவங்க வரைக்கும் கொண்டு போய் கொடுத்தோம் பொருட்கள் எல்லாமே முதல் தரமான பொருட்கள் இரண்டாம் தர பொருட்களாக நம்ம கொடுக்கல அவங்களுக்கு அவங்கள்ட்ட போட்டோ எடுப்பதற்கான அனுமதியை நம்ம வாங்கிக்கிட்டோம் காரணம் என்னன்னு சொன்னா மக்களுக்கு இதை தெரிவிப்பதன் மூலமாக தாராளமாக மற்ற குடும்பங்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் உதவி செய்ய முடியும் ஆரம்பமாக தாராபுரம் மற்றும் பொள்ளாச்சி இந்த இரண்டு ஊர்களில் அவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப தேவையான குடும்பங்கள் இருப்பார்களோ கணவன் இறந்திருப்பாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பங்களாக இருப்பாங்க மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு மளிகை ஜமா போய் இறங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கிறாங்க அவங்க வரைக்கும் என் ஒருவனால என்ன செய்ய முடியாது உதவி செய்ய முடியாது பல நபர்களுடைய உதவிகள் சேரும் பொழுது இலகுவாக தாராளமாக அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் நம்மளால உதவி செய்ய முடியும் இந்த ஒரு மீடியம் நமக்கு கிடைச்சிருக்கு இதன் மூலமாக நம்ம செய்யலாமேங்கிற ஒரு யோசனை வந்துச்சு அதுக்காக வேண்டிதான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கிறோம் ஆறாம் தாராபுரம் மற்றும் பொள்ளாச்சி மட்டும் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக நம்ம போய் அங்க உள்ள மஹல்லா இமாமத்தை நம்ம அதை விசாரிப்போம் அவங்க அதுக்கு தகுதியானவங்களா அந்த உதவி செய்யறதுக்கு அவங்க தகுதியானவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம் குடும்ப சூழ்நிலைகள் பார்ப்போம் ஆனா யாருக்கு இது கிடையாது அப்படின்னு சொன்னா இப்ப கணவர் இருப்பாங்க ஆனா கணவர் பொறுப்பில்லாதவரா இருப்பார் அவர் வேலைக்கு போகாதவரா இருப்பார் அவரு அவர்கிட்ட வந்து மது பழக்கங்கள் இருக்கும் அந்த மாதிரி குடும்பங்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியாது அந்த கணவருடைய கடமை அது யாருடைய வீட்டுல திடீர் பிரச்சனைகள் ஸ்ட்ரோக்னால கணவர் வந்து என்ன ஆயிட்டாங்க படுத்த படுக்கையா இருக்கிறாங்க திடீர் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு கணவர் இறந்துட்டாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க குழந்தைகள் மதரசாவில் ஓதுறாங்க அந்த குடும்பம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய குடும்பமாகவும் இருப்பாங்க ஆனால் வறுமையில் இருப்பாங்க அந்த மாதிரி குடும்பங்களுக்கு நம்ம பூரணமாக விசாரித்து அந்த உலமாக்களின் மூலமாக அந்த மஹல்லா இமாம்கிட்ட விசாரித்து நம்ம என்ன செய்வோம் அந்த உதவியை நம்ம செய்யலான்ட்ருக்கிறோம் முதலில் யாருக்கேனும் இந்த உதவியில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஆர்வம் இருந்தால் இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஹெல்ப் அப்படின்னு மட்டும் டைப் செய்து உதவி அப்படின்னு மட்டும் டைப் செய்து தாங்க ஒரு வாட்ஸ்அப் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் தங்கள் வரை பகிரப்படும் தாங்க தாராளமாக என்ன செய்து கொள்ளலாம் இந்த மக்களுக்கு உதவி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் தாங்கள் செய்யக்கூடிய உதவி சரியான முறையான குடும்பங்களுக்கு தேவையான குடும்பங்கள் வரை சென்றடைவதற்கான முயற்சி இன்ஷா நம்ம மேற்கொள்வோம் இந்த முயற்சிங்கிறது சுய லாபத்திற்கான முயற்சி அல்ல மாறாக இது நம்மால ஒரு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற கட்டத்துல இதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சாதியா வெல்ஃபேர் சொசைட்டியினுடைய இந்த முயற்சி அல்லாஹ் கபூல் செய்வானாக நாம் வாழும் காலத்தில்
காலத்திலும் நாம் இறந்ததற்கு பிறகும் நமது கபருக்கான ஒரு தயாரிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.